வணக்கம் கஸ்தூரி, நான் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நான் சுஃபியான் வரவேற்கிறேன். கஸ்தூரி, இப்போ நீங்கள் பேச முனைகிறீர்கள். நம்முடைய வழக்கறிஞர் ராஜசேகர் அவர்கள் அதில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த புறம் என்னென்ன நகர்வுகளை எல்லாம், நீங்களும் ஒரு வழக்கறிஞர் தான், இந்த ரெண்டு பேரும் இடத்துல பாரு வித்தியாசப்படுகிறதா, இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கஸ்தூரி? எனக்கு வந்து அவரு நிறைய தரம் வழக்கறிஞரா சொல்ற, லாயரா சொல்ற, கோர்ட் வில் டேக் டியூ ப்ராசஸ், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே கோடுங்க. இதெல்லாம் இப்ப நீங்க வந்து இந்த டியூ ப்ராசஸ், சட்டம் தன் கடமையை செய்யும், வழக்கு நிலுவையில் இருப்பதால் இதை பற்றி பேசக்கூடாது, இந்த மாதிரி பேசுறது என்னன்னா, இன்னைக்கு யதார்த்தத்தை உண்மையை முதல்ல நம்ம உடைச்சு பேசுவோங்க. இப்படி எல்லாம் பேசுறது என்னன்னா, நாங்க இதை மூடி மறைப்போம், இன்னும் கொஞ்ச நாள்ல இதை மறக்கடிப்போம். இப்பவே முட்டு கொடுக்குறாரு ராஜசேகர் அவர்கள். அவருடைய நிலைப்பாட்டை நான் ஆதரிக்கலன்னு சொல்லிட்டு அவர் தெளிவா முட்டுதான் கொடுத்துட்டிருக்காரு. நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா, உண்மையே தெரியாது இல்லையா? ஐயா, என்னையா உண்மை தெரியணும் உங்களுக்கு? அந்த பொண்ணு இத்தனை நாளா சித்திரவதைப்பட்டிருக்கு, எஃப்ஐஆர் இதோ இன்னைக்கு எவிடன்ஸ் கதிர் வந்து வீடியோ வெளியிடுற வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படல, கையில மேங்கி போட்டிருக்குன்னு சொல்றீங்க. ஐயா, அமெரிக்காவில அடிமைகளாக இருந்த கருப்பு நிறத்துல கூட குழந்தை பெத்துக்கிட்டாங்க. அப்ப அவங்க எல்லாம் குழந்தை பெத்துக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தாங்கன்னு சொல்லுவீங்களா? அடுத்தது அந்த பொண்ணு பொங்கலுக்காக ஊருக்கு தப்பிச்சு போயிருக்கு, விதவிதமா மன்றாடி பொங்கலுக்கு தப்பிச்சு போயிருக்கு. அப்ப நல்லபடியா அருமையா மிரட்டி, இன்னைக்கு வாக்குமூலத்துல தெளிவா சொல்லியிருக்கு, மிரட்டி 2 லட்சம் ரூபாய் நாங்க உனக்காக கொடுத்துருக்குறோம், எழுதி கையெழுத்து போட்டுட்டு போ, இதை பத்தி பேசினா வகுந்துருவோம், உன் தம்பிய லாரிய வச்சு கொன்றுவோம், உங்க அம்மாவை உள்ள வச்சு அடைச்சிருவோம், வெளியவே வர முடியாது அப்படின்னா மூளை சலவை செய்ததாக நம்பிதான் வெளியே விட்டுருக்காங்க. 7 மாசம் அது கூட பண்ணல, இப்பதான் விட்டுருக்காங்க. அந்த பொண்ணு பொங்கலுக்கு ஊருக்கு போன இடத்துல 24 மணி நேரமும் அழுதுட்டே இருக்கணுமா? 24 மணி நேரமும் நீதி கேட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்கணுமா? இந்த மருதாணி போடுறதுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய காயம் இருக்கு, அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க நீங்க. எவ்வளவு பெரிய முட்டாது வழக்கறிஞர், வழக்கறிஞர் நான் அதெல்லாம் புங்கத வார்த்தைங்க. வழக்கு நிலுவையில் இருக்கிறதால் இதை பற்றி நாம் கருத்து கூறுவது சரியாக இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு இப்போதைக்கு இதை பத்தி பேசினா எனக்கு பிரச்சனை, அதனால நாங்க தப்பிக்கிறதுக்கான விஷயங்களை பார்ப்போமா, இல்ல உங்ககிட்ட வந்து உண்மையை பேசிக்கிட்டு இருப்போமா? அதான் சங்கேத வார்த்தை. அந்த பொண்ணு 17 வயசுலதான் சேர்ந்திருக்கு, 18 பூர்த்தி ஆறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அந்த வீட்டுல சேர்ந்துச்சா? 18 18 18 அவசரமா கதறதோட காரணம் அது. நான் லா பாயிண்ட் ஒன்னா சொல்றேன், 18 வயசுன்னு எல்லாரும் இப்ப புலம்புறதுக்கு காரணம் அது பாக்ஸோ ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பயம்தான். கஸ்தூரி, இப்ப ராஜசேகர் வந்து நீங்க சொல்ற, நீங்க ஒரு வழக்கறிஞர், ராஜசேகர் வழக்கறிஞர், நீங்க என்ன கேக்குறீங்க? எங்க அப்பன் குதிர்குள்ள இல்லைங்கிற மாதிரி நான் திமுகவை ஆதரிக்கல, நான் திமுகவை ஆதரிக்கலன்னு பேசுறதுக்கு அவருக்கும் திமுகவுக்கும் காரணம்னு சொல்ல வரீங்களா, என்ன சொல்ல வரீங்க? எல்லா கட்சியிலயும் இருந்திருக்காரு, அதாவது அப்பப்போ அவருடைய நிலைப்பாடு மாறும், அதை பத்தி நம்ம இங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இன்னைக்கு விவாதத்துல திமுக உடைய ஒரு ஆளும் கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருப்பதால் மிக தயக்கத்தோடு இல்ல நம்ம ரெண்டு பக்கத்தையும் பாக்கணும். ரெண்டு பக்கத்தையும் எப்படி பாப்பீங்க? ஒருத்தங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணல, அந்த பொண்ணு வாயால சொல்லுது, அதுவும் தவறா? ஏன் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணல? இங்க தேடி இருக்காங்க, உளுந்தூர் பேட்டையில போய் கேட்டிருக்காங்க, திருப்பி சோசியல் மீடியால வந்து இது ஒரு பேசு பொருள் ஆகிற வரைக்கும் எந்த சேனலா சொன்னாங்களாங்க? எங்கேயோ ரிமோட்ல நடந்ததை பத்தி நாம வந்து அரசை குறை கூட கூடாது. இதே ராஜசேகர் தான் மணிப்பூர்ல எங்கேயோ ரிமோட்டா நடந்த போது ஒரு வாரம் தொடர்ச்சியா மோடிய திட்டிக்கிட்டு இருந்தாரு. எங்க போச்சு அந்த நியாய உணர்வு? அப்ப நான் பாராட்டினேன், நானும் சேர்ந்து திட்டினேன், பிரதம மந்திரி என்ன தெரியாம இருக்காரா, என்னத்துக்கு நீங்க அரசாங்கம் நடத்துறீங்கன்னு கேட்டேன். அந்த கேள்வியை இப்ப கேட்கணும் இல்ல, நேர்மையா நியாயமானவரா இருந்த யாரா இருந்தாலும் சொல்றேன், அவரை தனிப்பட்ட முறையில சொல்லல. இப்ப இதெல்லாம் எவ்வளவு விதமான சாக்கு போக்குகள் சொல்ற ஒரு விஷயம் அங்க இது. அந்த பொண்ணு சரிங்க, அந்த குழந்தை இல்ல, பாக்ஸோ இல்லன்னு வச்சுக்கலாம், மத்த செக்ஷன்லாம் நீங்க வந்து ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைல்ட் லேபர் அப்படிங்கிறது தவறு. செகண்ட் ஆஃப் ஆல் இந்த பணம் கொடுத்து ஏஜென்ட் மூலமா மொத்தமா பணம் கட்டி கடனுக்கு கடனை அடக்கிறதுக்காக பாண்டட் லேபர், இதுக்கு பேரு அக்ரிமெண்ட் லேபர் இல்லைன்னா இண்டெமினிட்டி லேபர், சாருக்கு நல்லா தெரியும் பாண்டட் லேபர். இது பாண்டட் லேபருங்கிறது தடை செய்யப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு சார் இந்தியாவில்? ஒரு எம்எல்ஏ பொண்ணுக்கு தெரியாதா அது?
தெரியாது அது சட்டப்படி குற்றம்னு. கஸ்தூரி, ஒரு பெண்ண, ஒரு சிறு ஒரு பெண்ண படிக்க வைக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லி கூட்டிட்டு வந்து எங்க சார் படிக்க வச்சீங்க? பொய் சொல்லி இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ் தான் நாங்க போட்டோன்னு. அந்த பொண்ணுக்கு ஒரு வருஷம் போச்சு, ஃபியூச்சர் போச்சு, கை காலு முதுகு ஹேர் ஸ்ட்ரைட்டர்னால கையை இழுத்துருக்காங்க கண்ணுல. சரிங்க, இதெல்லாம் விடுங்க. கபடியில் இடிச்சுக்கிடுச்சு தானா சார். இப்ப எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் அவரோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு, அந்த காயெல்லாம் ஏற்கனவே இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பொண்ணு காட்டுற காயெல்லாம் 6 மாசம் முன்னாடியில இருந்து இருக்கிற காய மாதிரி இருக்கா உங்களுக்கு? கஸ்தூரி, திமுக எம்எல்ஏ கருணாநிதி எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லப்பா. என்னுடைய மகனும் மகளும் தனியா வாழ்றாங்க, எனக்கு இதை சம்மந்தப்படுத்த கூடாது. இது தவறான செய்தி இல்லாம இருக்கலாம், ஆனா அது மிகப்பெரிய அளவுல அவரு என்ன பண்றது, சொந்த பெத்த பொண்ணு ஆகி போச்சு, அவரால் வந்து வெளியே வந்து சொல்ல முடியல. ஆனா இது மிகப்பெரிய அளவுல கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். எங்க கனிமொழி மேடம், எங்க என்ன ஆனாங்க? இங்க இருக்கக்கூடிய பெண்ணிய போற ஆளுகள்லாம் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க? எங்கேயோ ரிமோட்ல, அமெரிக்காவில நடக்குது, மணிப்பூர்ல நடக்குது, கேரளாவில எங்கேயாச்சும் ஏதாவது வந்தா. ஆனா ஒரு அன்னபூரணி படம் தடை செய்யப்பட்டதுக்கு நீங்க எல்லாம் எவ்வளவு கதறினீங்க? எவ்வளவு கஸ்தூரி, உங்களோட நிறைய கருத்தை வைங்க. கஸ்தூரி, டாக்டர் மனோரமா சொன்ன ஒரு விஷயத்த நான் ரொம்ப ரொம்ப ஆமோதிக்கிறேன். அதுக்கு வந்து இப்ப நீங்க எனக்கு ஐடியா கொடுத்துருக்கீங்க. இதை நம்ம எடுத்து அரசு மூலமாக ஏன் அத்தனை வாரியம் வச்சு கஸ்தூரி தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க கஸ்தூரி. மூலமாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள் ஏன் டாக்டர் மனோரமா சொல்லும் போது எனக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா, என்னுடைய சொசைட்டி இருக்கு இல்லைங்களா, அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ், அதுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப்புங்க வாட்ச்மேனா இருந்தாரு. அவருடைய பொண்ணு வந்து நல்லா படிக்கும், நல்லா படிக்கும் போது அவருக்கு பொருளாதார சூழ்நிலை தடங்களாக இருக்கிறது அப்படிங்கறதுனால அந்த பொண்ணை இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பதிலா வெறும் பிகாம்ல சேர்க்கலாம் அப்படின்னு அவர் ஐடியா பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப நான் தான் பெண்களுக்கான படிப்புக்கான உதவித்தொகை திட்டம் பத்தி நான் அவருக்கு சொல்லி அதுக்கு வந்து இதெல்லாம் வாங்கி ஃபார்ம்லாம் போட்டு, ஸ்கூல்ல படிக்கிற பெண்ணுக்கு, ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அரசு பள்ளியிலேயே அடுத்து படிக்க கூடுவதற்கான என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றது இல்ல நம்ம அரசாங்கத்துல. திருப்பி திருப்பி நீங்க சொல்ற மாதிரி பொங்கல் இனாம அப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்களே தவிர, பிற்படுத்தப்பட்டவர்கள், வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்கள், குறிப்பாக பெண்களுக்கு பிறந்தா மட்டும் போதுங்க, அதுக்கப்புறம் அரசாங்கத்துல அத்தனை திட்டங்கள் இருக்கு பெண்கள் முன்னேற்றத்துக்காக, அதையெல்லாம் ஸ்கூல் மூலமா சொல்றதுக்கு ஒரு ஆளு அரசு தரப்புல இருந்து வச்சா கூட போதும். வரிசையா அரசு பள்ளிகள்ல போய் இத ஒரு நாள் சொல்லணும்ன்ற ஒரு ஆள் என்னங்க டாக்டர்? கரெக்டா இல்லையா? நாங்க செய்யறோம். எங்களை தடுக்காம இருந்தா போதும். இப்ப இங்க வந்து ஏஜென்ட் மூலமா தடுக்காம ஏங்க வேலையே பயிரமேதுங்க. நம்ம வந்து வழக்கு கோர்ட்டு அங்க வந்து நியாயம் கிடைக்கும்லாம் பேசிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இதை முடிச்சிடுறேன். ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏடைய மகனும் மருமகளும் ஒரு ஏஜென்ட் மூலமா காசு கொடுத்து ஒரு பொண்ணை வாங்குறாங்கன்னா அது தப்புன்னு அவங்களுக்கு தெரியாதா? ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட குடும்பத்தினருக்கு தெரியாதா? அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்றது வந்து மிகப்பெரிய குற்றம் தெரியாதா? அந்த பொண்ணு தலித்துன்னு தெரியாதா? எவ்வளவு சாதி திமிர் இருந்தா சமூக நீதின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்கோங்க, ஒரு நரேட்டர். இந்த சமூக நீதியில ஒன்லி பிராமின்ஸ், மிஞ்சு மிஞ்சு போனா நார்த் இந்தியன்ஸ், இவங்களதான் நம்ம எல்லாத்துக்கும் திட்டிடுவோம். அப்படி திட்டிட்டு மத்தவங்களை விட்டுருவோம். வேங்க வயல்ல யாரு செஞ்சாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கத்தால கண்டுபிடிக்க முடியல. அடுத்தது இதுல ஏன் சொல்லுங்க, சாதிய சொல்லுங்க, சாதி கொடுமை இல்ல, இத சாதியா பார்க்க வேணாம் அப்படிலாம் பாக்காதீங்க. பத்மா சேஷாத்ரியில யாரோ செஞ்ச தப்புக்கு அட்மினிஸ்ட்ரேஷனோட சாதியை எழுத்து பேசினவங்க தானே? கலாக்ஷேத்ரால மலையாளிஸ பிராமின்ஸ்னு பேசினவங்க தானே? இன்னைக்கு பேசுங்க, இந்த எம்எல்ஏட சாதிய பேசுங்க. தலித் குற்றங்களை ஒரு எந்த சாதி செய்தாலும் அந்த சாதிய பேசினாதான் அந்த சாதிக்காரங்களே அதுக்கு எதிரான குரலை கொடுப்பாங்க, அப்பதான் சமூக நீதி வரும். சும்மா எல்லாத்தையும் மூடி மறைச்சு சமூக நீதி, நாங்க வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஆன்டி பிராமின், இந்த பாச்சாலியே எத்தனை நாளுக்கு? இன்னைக்கு என்ன, இன்னைக்கு எந்த ஜாதிய சொல்லுவீங்க? இது சாதி குற்றம் தான். ஒரு தலித்துக்கான நீ யாரு, ஒண்ணு இல்லாத நாயின்னு சொல்லியிருக்காங்க. நாயன் நீங்க ஒருத்தங்களை பார்த்து சொல்லிடுவீங்களா? அப்படி
அது பெண்ணுக்கு எதிரான குற்றம், ஒரு குழந்தைக்கு எதிரான குற்றம், தலித்துக்களுக்கு எதிரான மாபெரும் குற்றம். எத்தனை செக்ஷன்ல பார்த்தாலும் குற்றம் குற்றம் குற்றம். அந்த செக்ஷன்லாம் எதெல்லாம் வருதோ அதையெல்லாம் பேசித்தான் ஆகணும். சாதிய பேசாதீங்க, ஜெண்டர் பேசாதீங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. ஒரு ஆம்பளை பையன் அங்க வேலை செஞ்சிருந்தா அங்க இப்படிதான் நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருப்பாங்களா? நன்றி. இப்ப கஸ்தூரி, ஒரு வழக்கறிஞராக உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுடைய பேச்சுகளை ரொம்பவே ரசித்து கேட்டேன். அதையும் மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்திற்கான நீதிவென்று என்று வைத்திருக்கிறீர்கள், அதை புரிந்து கொள்ளலாம்.